ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரஞ்சனிங்க. நம்ம வீட்டில் வந்து நாலு கலரில் எக்ஸோரா இட்லிப்பூ இருக்குங்க. சரி, அதை உங்களுக்கு நீ காட்டலாம். அப்புறம் இந்த இட்லிப்பூவோட பயன்களை பற்றியும் காட்டலாம் அப்படின்னு நான் வந்திருக்கேன். இட்லிப்பூ பார்த்தீங்கன்னா அழகுக்காக மட்டும் வளர்க்குற செடி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதில் நிறைய மருத்துவ குணமும் இருக்குங்க. இது வந்து ஒரு பிங்க் கலரில் கொஞ்சம் பெரிய வெரைட்டி தான். இதிலே பிங்க் கலரில் சின்ன வெரைட்டி இருக்குது, நான் காட்டுறேன் வாங்க. வாங்க பார்க்கலாம். பிங்க்லே சின்ன வெரைட்டி இதுதாங்க. பிங்க்லே சின்ன வெரைட்டி, சின்ன பொட்டலாம் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, சூப்பராக பூத்துருக்கு. இட்லி பூவில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, வருஷம் முழுவதுமே உங்களுக்கு வந்து பூக்கள் கொடுத்துட்டே இருக்குங்க. ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஒரு வாட்டி பூத்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு வந்து வாடாமையே நிற்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சாமிக்கு கூட ரொம்ப உகந்த பூங்க இது. நீங்கள் பார்த்துருப்பீங்களே, நிறைய கோவிலில் வந்து அரளிச்செடியும் இட்லிப்பூ செடி செம்பருத்தி செடி இது மூணு வச்சுருப்பாங்க. காரணம், சாமிக்கு ரொம்ப உகந்த பூ. இது சின்ன வெரைட்டிங்களா. இப்போ ஒயிட் இருக்குது பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். பஞ்ச் பஞ்சா இது பாருங்க, பஞ்ச் பஞ்சா பூக்குதுங்க. இது 20 லிட்டர் கேனில் வச்சுருக்கேன் நான். நல்லா ஸ்ப்ரெட்டாக எவ்வளோ புஷியாக இருக்குது பாருங்களேன். ரொம்ப குட்டி செடியாக வாங்கி வச்சது. இங்கே பாருங்கள், மொட்டு நல்ல மொட்டு, பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் நம்ம கிட்ட ரெட் இருக்கு, இங்கே பாருங்க ரெட்டு. இங்கே நிறைய பட் இருக்கு, இங்கே பூத்துருக்கு. நான் சொன்னேன் இல்லைங்களா, இதில் நிறைய மருத்துவ குணமும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. தோல் நோய்க்கு வந்து ரொம்ப உகந்தாங்க இந்த இட்லி பூ. இந்த இட்லி பூவோட இலையை வந்து அரைச்சு நம்ம கை காலெலாம் தடிமன் தடிமனாக இருக்கும் இல்லைங்களா, இந்த குழந்தைங்களுக்கு கொசு கடிச்சாலோ இல்லை சில சமயம் கை காலெலாம் அரிக்கும். என்ன விஷயம் என்னென்ன நமக்கு தெரியாது. மேபி தோட்டத்தில் உட்காந்து நோண்டிட்டு இருந்திருப்போம், அதாவது செடிகள் பூச்சிகள் வந்து நம்மளை கடிச்சிருக்கும். ஸோ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த இலையை அரைச்சு நம்ம அதை அப்ளை பண்ணோம்னா அந்த அரிப்பெல்லாம் குறையும். அப்புறம் கொப்பளங்கள் புண்கள் இது மேலெல்லாம் வந்து நீங்கள் இந்த இட்லி பூவை அரைச்சி வச்சிங்கன்னா சீக்கிரமே குணமடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, ஆரஞ்சு கலர் இட்லி பூ மரம் ஒரு மரம் மாதிரியே இருக்கு பாருங்க. ஆக்சுவலி நீங்க வந்து இந்த செடியை வெட்டி விடாம இருந்தீங்கன்னா ஒரு மரம் மாதிரி இந்த அளவுக்கு இந்த சைஸ்க்கு வரும். இல்ல வெட்டி விட்டு வளர்த்தீங்கன்னா இங்க பாருங்களேன், இந்த சைஸ்க்கு ரொம்ப அழகா இருக்கு பாருங்களேன். ஆக்சுவலி இதை ஃப்ரெண்ட் வீடுங்க, இதான் நம்ம வீடு. ஆப்போசிட்ல தான் ஃப்ரெண்ட் இருக்காங்க. இந்த பூக்கள் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு, எவ்வளோ ரம்யமாக இருக்குது பார்க்கறதுக்கு. நான் ஒரு கட்டிங்ஸ் உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன், இந்த வெரைட்டி நம்ம கிட்ட இல்லை. நம்ம கிட்ட இருக்கிற சிகப்பு இட்லி பூ வந்து அடுக்கு வெரைட்டிங்க. இது வந்து ஒத்த இதழ் பாருங்களேன், இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. வருஷம் முழுவதும் வந்து இந்த செடியில் பூக்கள் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அவ்வளோ அழகான ஒரு பூச்செடி இது. இந்த இட்லி பூலங்க எண்ணெய் காய்ச்சி தலைக்கு தடவி வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், பொடுகு பிரச்சனையே இருக்காதுங்க. தலைமுடி நல்லா அடர்த்தியாக கருகருன்னு வளரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் அது வந்து ஒரு அரை லிட்டர் வாங்கிட்டீங்கன்னா, இந்த பூ எல்லாம் பறித்து அரைச்சி நல்ல எண்ணெயை கொதிக்க வச்சு இந்த பூ அதில் போட்டு நல்லா நீங்கள் அந்த கொதிக்கும் போது ஆஃப் பண்ணிடணுங்க. அப்புறம் ஒரு பாட்டிலில் சேகரித்து வச்சுக்கலாம். சேகரித்து டெய்லி தலை தேய்ச்சி குளிச்சிங்கன்னா தலைமுடி பிரச்சனையே நம்மளுக்கு எதுவுமே இருக்காதுங்க. இட்லி பூவையும் ஜீரகத்தையும் தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சுங்க. அதை ஆற விட்டு பனங்கற்கண்டு கலந்து தினமும் காலை மாலை கொடுத்து வந்தோம்னா பெண்களுக்கு கர்ப்பப்பை ப்ராப்ளம் எதுவுமே இருக்காதுங்க. வெள்ளைப்படுத்துற நோய் வந்து கண்டிப்பாக இருக்கவே இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு சித்தர் சொல்லியிருக்காரு. நீங்கள் யூடியூப்பில் கூட செக் பண்ணி பாருங்க. இவ்வளோ நன்மைகள் இருக்குது இந்த இட்லி பூவில். வருஷம் முழுதும் பூக்குற பூ, கண்டிப்பாக நம்ம வீட்டில் வளர்த்தலாம் இல்லைங்களா. கட்டிங்கில் இட்லி பூ செடி ரொம்ப சூப்பராக வருங்க. ஒரு சின்ன குச்சியை நீங்கள் அழகாக கட் பண்ணி அந்த கட் பண்ண இடத்துல வந்து ரூட்டிங் ஹார்மோனாக தேனும் பட்டைப்பொடியும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி இங்கே அப்ளை பண்ணி விட்டுருங்க. அப்புறம் வச்சிங்கன்னா சீக்கிரத்துலேயே உங்களுக்கு வேர் பிடிச்சி அழகாக வளர்ந்துடும். பெரிய மெயின்டெனன்ஸும் கிடையாதுங்க. இதுக்கு வந்து வெறும் தண்ணி மட்டும் தான் ஊற்றி விடுறோம். கொஞ்சம் கூட எந்த உரமோ பூச்சி மருந்தோ எதுவுமே அடிக்கலை. அதனால மெயின்டெனன்ஸே இல்லாமல் ஒரு அழகு பூச்செடி வருஷம் முழுதும் அழகாக பூத்து நிற்கும். நம்ம தலை முடிக்கும், நம்மளோட ஸ்கின் ப்ராப்ளமுக்கும் யூஸ் ஆகுதுன்னா அது கண்டிப்பாக நீங்கள் வளர்த்தலாம் இல்லைங்களா.
சரி, கண்டிப்பா நீங்களும் வீட்டை ட்ரை பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.